எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல். உருளைக்கிழங்கு மசால். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கல் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணீர். அடுப்பு பற்ற வச்சு ஒரு மூணு விசில் விடுங்க. சூடு ஆறின உடனே தோலை உரிச்சுங்க. உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரெண்டு, தக்காளி ஒன்று, நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை மல்லி, கடாய் வச்சு கடாய் சூடாயிடுச்சுங்க. மூணு கரண்டி ஆயில் ஊற்றிங்க. ஆயில் காஞ்ச உடனே கடுகு, உளுந்து பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. கூடவே இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் போட்டுங்க. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்குறோம், அதனால இப்போ அளவா சேர்த்துக்குங்க. இப்போ மேஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கருவேப்பிலை மல்லி சேர்த்துங்க. கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல சுவையான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.